அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாங்கள் சித்திரக்கலை பாடத்தில் இந்தியாவின் முகலாய கலை தொடர்பாக சில விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் பாபர் சக்கரவர்த்தி. அவரை தொடர்ந்து ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் என முகலாய பேரரசுகள் தங்களது ஆட்சியை தொடர்ந்தனர். பின்னர் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் முகலாய பேரரசு அவுரங்கசீபின் காலத்தில் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிகளால் கைப்பற்றப்பட்டது. அந்த வகையில் முகலாய பேரரசானது பல்வேறு வகையான வளர்ச்சிகளை அடைந்திருந்தது. ஓவியக்கலை, சித்திரக்கலை, கட்டடக்கலை என்பன இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அந்த வகையில் சித்திரக்கலை, அதாவது ஓவியக்கலையை எடுத்து நோக்கும் பொழுது பாரசீக முகலாய மக்களினத்துக்கிடையில் இருந்த தொடர்பின் அடிப்படையில் இந்தியாவின் முகலாய ஓவியக்கலை உருவானது. மதங்களை சாராமல் உலகியலுடன் தொடர்புடைய தொனிப்பொருளை அடிப்படையாக கொண்டு ஆரம்ப காலத்தில் ஓவியங்கள் நிர்மாணிக்கப்பட்ட போதிலும் பிற்கால பகுதியில் இந்திய பண்புகளும் கலந்து முதிர்ச்சியான பல்கூட்டமைப்பை கொண்ட முகலாய ஓவிய கலைப்பாணி உருவானது. தரை தோற்ற காட்சி, விலங்குருவங்கள், வேட்டை காட்சிகள், யுத்த காட்சிகள், அரச குடும்ப காட்சிகள் முகலாய ஓவியக்கலையின் கருப்பொருளாக அமைந்தன. தூர நோக்கு உருவங்கள் விபரிப்பு தன்மையுடன் மெல்லிய ரேகைகள் உபயோகித்து வர்ண கலவை என்பனவற்றுடன் வரையப்பட்டிருத்தல், வேலைப்பாடுகளை கொண்டதாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளமை எனும் பண்புகள் இவ்வோவியங்களுக்கு சிறப்பை தருகின்றது. அந்த வகையில் முகலாய சித்திரங்களில் ஒன்றாக பாபர் சக்கரவர்த்தியின் பூங்கா அவதானிப்பு, முகலாய மன்னர்களுடைய வாழ்க்கை முகலாய ஓவியக்கலையின் பிரதான தொனிப்பொருள்களில் ஒன்றாக இருப்பதுடன் இவ்வோவியமும் இதற்கு சான்று பகர்கின்றது. ஓவியத்தின் கீழ்ப்பகுதியில் பாபர் சக்கரவர்த்தியும் அவரது பணியாளர்களும், மேற்பகுதியில் அழகான மண்டபம் ஒன்றும் கல் மலைகளுடனான தரை தோற்ற காட்சியொன்றும் காணப்படுகின்றன. ஓவியத்தின் மத்திய பகுதியில் வெள்ளை நிற பூக்களை உடைய பூமரம் ஒன்று உள்ளது. பாபர் சக்கரவர்த்தி சிவப்பு நிற உடை அணிந்தவராகவும் பணியாளர்களுக்கு ஆணை இடுபவராகவும் காண்பிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பணியாளன் அவருடைய தலைக்கு மேலால் வெயிலில் இருந்து காக்க மறைப்பொன்றை பிடித்த வண்ணம் உள்ளார். முன்னணியில் பூப்பாத்திகளை கவனிப்பவர்களாக இரு பணியாளர்கள் உள்ளனர். மனித உருவங்களைப் போலவே சூழலில் உள்ள சகல பொருட்களும் மிக அவதானிப்புடன் வரையப்பட்டுள்ளது. சாய்வாக அமைக்கப்பட்ட இவர்களது உடல்களால் ஓவியத்தில் அசையும் தன்மை
தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அக்பர் அரசனின் யுத்த காட்சி காணப்படுகின்றது. இது யுத்த காட்சியை மையமாக கொண்டது. ஓவியத்தின் மத்தியில் கட்டு மரங்களால் அமைக்கப்பட்ட பாலத்தின் மீது ஓடிச் செல்லும் இரு யானை உருவங்கள் உள்ளன. இரு யானைகளும் வாள்களை உயர்த்தி தும்பிக்கையை சுருட்டி வேகமாக ஓடும் விதத்தில் கலைஞன் ஓவியத்தை திறமையாக சித்தரித்துள்ளார். சாய்வாக அமைக்கப்பட்ட இவர்களது உடல்களால் ஓவியத்தின் அசையும் தன்மை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இரு யானைகளுக்கு பக்கத்தில் நீரில் மூழ்கும் ஓடம் செலுத்தும் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் பல உடல் நிலைகளை உடைய மனித உருவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் பரபரப்பான பண்பை வெளிப்படுத்துவதாக உள்ளது. அடுத்து கட்டடக்கலை அம்சங்களை பார்க்கலாம். முகலாய கட்டடக்கலையானது 16-ஆம் 17-ஆம் நூற்றாண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டது. இது இஸ்லாமிய, பாரசீக மற்றும் இந்திய கட்டடக்கலையின் கலப்பில் உருவானது. அந்த வகையில் முகலாய பேரரசுகளின் காலத்துக்கு காலம் கட்டடங்கள் சிறப்பு பெற்று காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு அக்பர் சக்கரவர்த்தியின் காலத்தில் ஃபாத்தேபர் சிக்ரி எனும் அரச நகரை குறிப்பிடலாம். அதே போன்று ஜஹாங்கிருடைய காலத்தில் சாலிமர் பூங்காவும் அதனோடு இணைந்த மண்டபமும் கூறப்படுகின்றது. அதே போன்று ஷாஜஹான் காலத்தில் நாங்கள் எல்லோரும் அறிந்த தாஜ்மஹாலை எடுத்துக்கொள்ளலாம். தாஜ்மஹாலானது முகலாய பேரரசின் கட்டடக்கலையின் உச்சநிலை என்று கூறப்படுகின்றது. தாஜ்மஹால் முகலாய கட்டட நிர்மாணிப்பு கலைகளுள் மிகச்சிறப்பானது. ஷாஜஹான் காலத்தில் அமைக்கப்பட்ட தாஜ்மஹால் மண்டபம் ஆகும். ஆக்ரா நகரத்தில் யமுனா நதிக்கரை அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது வெண்மையான சலவைக்கல்லால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது ஷாஜஹான் மன்னனால் அவருடைய இளம் மனைவி மும்தாஜிக்காக கட்டப்பட்டது. காதலின் சின்னமாக இது போற்றப்படுகின்றது. இதனை கட்டியவர் உஸ்தாத் அகமது லஹோரி என்பவர் ஆவார். கூரையின் மத்தியில் அரைக்கோள வடிவமான சிகரம் உள்ளது. உட்பகுதியில் பலவித சலவைக்கல்லால் நிர்மாணிக்கப்பட்ட செதுக்கல்கள் அதிகம் காணப்படுகின்றது. பேரரசு என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு பாடப்பரப்போடு சந்திக்கும் வரை நன்றி.